ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு காலையில எல்லாம் வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு படுத்தாச்சு. சரி, மதியானத்துக்கு என்ன செய்யலான்ட்டு நேத்தே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நேற்று மாமா மார்க்கெட் போயிட்டு வந்துட்டாங்க. அதனால வந்துட்டு வீட்டில் காய் இருந்துச்சு எங்கிட்ட, அம்மா அங்கே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுலேருந்து வந்து கொஞ்சம் கேரட் எல்லாம் எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்ததுனால அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்பவே வந்து புதினா மல்லித்தலையெல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால கண்டிப்பாக நாளைக்கு வந்து நம்ம வந்து வெஜிடபிள் ரைஸ் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால இன்னைக்கு மதியானம் வந்து நான் வெஜிடபிள் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் இருந்துச்சா, சரி அதனால கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சமாக செஞ்சுட்டு வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதிய வேலைகளை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். காய் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் தொக்குக்கு வந்து கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுட்டேன் முன்னாடியே. இது வந்து காய்கறிகளை கட் பண்ணுறதுக்கு நல்லா எடுத்துருந்தா வச்சு. மல்லித்தலை, புதினா, அப்புறம் பச்சை மிளகாய், பீன்ஸ், கேரட் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வாங்கிட்டு வந்தது. மற்றபடி காய் எப்போவுமே என்கிட்ட வந்து கொஞ்சம் காய் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா திடீர்னு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறதுனால வந்து எப்போவுமே மாமா காய் வச்சுட்டே இருப்பாங்க. நான் வந்து ஒரு டம்ளர் தான் போடுறேன். அதனால் கொஞ்சமாக பீன்ஸ் என்ன போதும், இதுவே பத்துமா. கொஞ்சம் பீன்ஸ், கேரட் வந்து இந்த தடவை கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டுருக்காங்க. எல்லாரும் எனக்கு வந்து சின்ன சின்னதாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கேரட், ஆனால் இதில் வந்து பாதி சாப்பிட்டுட்டு பாதி வந்து போட்டுக்கலாம். இது வந்து பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய். ஏன்னா இதெல்லாம் எடுத்து வச்சோம்னா அப்புறம் இந்த இடம் கொஞ்சம் அடைச்சலாயிடும். இதை வச்சுட்டு வந்துடுறேன். காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். பீன்ஸ், கேரட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் மல்லியும் சேர்த்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கட் பண்ண பொருள் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு டஸ்ட்பினில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நான் உடனே வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் செய்த வெஜிடபிள் குஸ்காவுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு கிராம்பு, கொஞ்சமாக வந்துட்டு பட்டை, கொஞ்சமாக வந்துட்டு கல்பாசி, அப்புறம் ஸ்டார் அனிஸ்ல கொஞ்சம், இது பேர் வேற என்னன்னு தெரியல எனக்கு, இதை கொஞ்சம் போட்டு விட்டுருவோம். கொஞ்சமாக ஜாதிக்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மசாலாவோட காரம் மட்டும் லைட்டாக வேணும். ஏன்னா கொஞ்சமாவது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிச்சு. ஏன்னா கொஞ்சம் மசாலாலாம் கம்மியாக இருக்கிறதுனால அது கூட வந்துட்டு நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அது அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதிலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு டம்ளர் தான் நான் போட போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இதையுமே சேர்த்து அரைச்சிட்டேன். செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன் முன்னாடியே. குக்கர் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன், போதும். வேணும்னா அதுக்கப்புறமா வந்து முடித்ததுக்கப்புறம் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து போதும். இது கூட வந்துட்டு ஒரே ஒரு கிராம்பு, தெரியாதோ கிராம்பு, ஒரே ஒரு பட்டை இதை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து இப்போ நம்ம மசா வெங்காயத்தை கலையெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் புதினா கலையை போட்டேன்.
தலை சேர்த்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் குஸ்காவுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவும் தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுத்திட்டு தக்காளியும் நல்லா தக்காளியும் நல்லா வதக்கி வச்சு இப்போ அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க காயையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வந்து பீன்ஸ் கேரட் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா இதில் சேர்த்துக்கலாம். அதையுமே வந்துட்டு இந்த மசாலாவோட நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சிடும். இந்த மசாலா வந்து எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். பசும் பால் தயிர் கொஞ்சம் மடிச்சு கொஞ்சம் புளிக்காயில் அதனால ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துறேன். அப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் வந்துட்டு உப்பு சேர்த்துருந்தேன். இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு தான் அரிசி போட்டிருந்தேன். அப்போ 2 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி 2 டம்ளர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி வந்து நான் நல்லா கலங்கி பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் அரிசியை சேர்த்துக்கேன். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூணு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். குக்கர் விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கத்திரிக்காய் தொக்குக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கடையில் மாமா நேற்று எல்லாம் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மற்றபடி எங்கிட்ட பொருள் எல்லாமே இருந்துச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் என்னென்னா தீந்துருச்சு, நெய் மட்டும் தீந்துருச்சு. மாமா வந்துட்டு நேற்று நெய் நல்லெண்ணெய் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரேயில் வந்துட்டு மாமா இப்போ நான் சமைக்கிற கேப்பில் எனக்கு வந்து கொட்டி வச்சிட்டாரு. இடையில பிரியங்கா கால் பண்ணிட்டா, அதனால் அவள்கிட்ட பேசிட்டு இருந்தனால அந்த கேப்பில் அவர் எடுத்துட்டாரு, எடுத்து செட் பண்ணிட்டாரு மாமா எனக்கு வந்து. என்ன சொல்லு மாமா, என்ன இது வந்து லெமன் ஊறுகாய் கொஞ்சம் ஒரு டப்பா காலி ஆகுது. அப்போ இதை சுற்றி நான் கீழே வச்சுக்கிறேங்க. கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சரணுக்கு நான் போட்டு கொடுத்த ஊறுகாய்
கொஞ்சமா ஊறுகாய் நான் வந்து லெமன் ஊறுகாய் சாப்பிட மாட்டேன் மாமா தான் சாப்பிடுவாங்க அதுக்காக கொஞ்சம் இதுன்னா என்ன எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுதுல்ல இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கத்திரிக்காய் ஸ்டைய ஸ்டார்ட் பண்றேன் நான் கத்திரிக்காய் செய்ய ஸ்டார்ட் பண்றேன் அப்படினு சொல்றேன் அவர் வந்து நான் ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படினு சொல்றாரு இதுல வந்து என்னன்னா இந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கோம் எக்ஸாஸ்ட் ஃபேன் எனக்காக போட்டு கொடுத்திருக்காங்க வேக்குது அப்படினு சொல்லிட்டு எப்பவுமே சமையல் கட்டுக்கு வந்துட்டேன்னா நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில் அங்கேயும் ஃபேன் போட்டிருப்பேன் இங்கேயும் போட்டிருப்பேன் இருந்தாலும் எனக்கு வேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி எல்லாமே போட்டுட்டு வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக செஞ்சுட்டு இருந்தேன் மணியை அடிச்சுன்றதுனால செம்ம வேர்வை கடைசியில் டேபிள் ஃபேனும் போட்டு வச்சிருக்கேன் அங்கிட்டு போகிற காற்று எல்லாம் இங்கிட்டு அடிக்குது இங்கிட்டும் அடிக்குது மூணு ஃபேன் போட்டும் எனக்கு எப்படி வேக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாமா என்ன மாமா இங்கே எடுக்கிறேன் நான் பாதி வச்சிருந்தேனே இந்த வெள்ளரிக்காய் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தாரு அதை வந்து எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது சீசனா என்னன்னு எனக்கு தெரியல கிடைச்சதும் வாங்கிட்டு வந்திருக்காங்க சரி இதுவும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா நேத்துல இருந்து என்னை கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க எதுக்கு இது போய் வாங்கிட்டு வந்தது இது வந்து எதுக்கு இது வந்து சமைச்சு சாப்பிடவா சமைச்சு சாப்பிடவான்னு நான் வந்து சொல்றேன் சரி மாமா வெங்காய பச்சடிக்கு வந்துட்டு இந்த மாதிரி செய்யிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறேன் சரி சாதனா நீ கட் பண்ணும் போது எனக்கு ஒரு ரெண்டு பீஸ் கொடு அப்படின்னு சொல்ற படுத்து ஃபர்ஸ்ட் நான் வந்து சாப்பிட்றதுக்குன்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்குல படுத்து தூக்கிட்டாரு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாரு அப்போ வந்து கண்ணில் வைக்கணுமா அதுக்காக கேட்டிருக்காரு நான் என்ன வேலை செய்ய கூப்பிட்டேன் அவரை பாரு ஏம்மா நம்ம அந்த பக்கத்துல எடுத்து போயிருந்தோம் வேலை கட்டுறது போட்டுருவோம் எதுவுமே போடாம பண்ணதான் குஸ்கா இதுல எல்லாமே போட்டுருக்கல காய்கறிலாம் அதனால வெஜிடபிள் பிரியாணி ஒரு முட்டையை வச்சா முட்டை பிரியாணி வெங்காய பச்சடி வெங்காயம் வெள்ளரி பிஞ்சு பச்சடி இது நேற்று வச்ச சாம்பார் இப்ப தட்டில் சோறு போட போகுது பிரியாணி போடுறாங்க இதுல நான் மீல் மேக்கர் சேர்த்துருப்பேன் ஆனா மாமாவுக்கு வந்து மீல் மேக்கர் சேர்த்தா அந்த அளவுக்கு பிடிக்காது அதனால வந்துட்டு நான் வந்து மீல் மேக்கர் வந்து சேர்க்கல அதனால தான் இன்றைக்கி வந்து மாமா தப்பிச்சிட்டாரு எனக்கு வந்து மீல் மேக்கர் போட்டால் பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி நான் போடலை இது அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் எங்கள் வீட்டில் இருந்தது கத்திரிக்காய் வந்து காலையிலே ஒன்று சாப்பிட்டுட்டேன் நல்லா வெடித்து வந்துருச்சு ஆமாம் மூணு கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து காலையிலே ஒன்று சாப்பிட்டுட்டேன் மீதி வந்து வச்சுருக்கேன் அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா நான் கண்டிப்பாக வந்து மறந்துடுவேன் அதை நான் படுக்கிற இடத்துக்கிட்டே வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அது மூணையுமே சாப்பிடுவேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால அது வந்து செடியிலே பிரியங்க வந்து வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தா இப்போ வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து நான் கூட நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டேன் பரவாயில்ல கத்திரிக்காய் அவ்வளோ தான் இருக்குது இது வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியை வந்து அம்மா வீட்டுக்கு கொடுத்து விட்ருவேன் எது செஞ்சாலுமே இங்கே இருக்கனால அது பிரியங்காய் சாப்பிடுவா அம்மா சாப்பிடுவா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது காலையிலே அவங்க வந்து நான் வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்பொங்கல் செஞ்சுருந்தேன் அம்மா வீட்டில் வந்துட்டு பூரியும் பூரி மசாலா செஞ்சுருந்தாங்க அவங்க அங்கிட்டிருந்து கொடுத்து விட்ருந்தாங்க நான் இங்கிட்டிருந்து கொடுத்து விட்ருந்தேன் இப்போ வந்து மதியானம் நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் சாப்பிட்டுட்டு கொடுத்து விட்டுருவேன் இந்தமா சாப்பிட்டு நீ சொல்லுமா நாங்கள் குடிச்ச நான் ஜூஸ் ஸ்நாக்ஸ் பையில நான் கூப்பையில் தூக்கி கூட போடல வேற வெஜிடபிள் பிரியாணி நல்லா இருக்கு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூட போயிடுச்சு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை
சூப்பராக இருக்குது பிரியாணி, நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து அப்படின்னு சொல்லுங்கள், நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றோம், நீங்களும் லஞ்ச் சாப்பிடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் மாமா, பாய் சொல்லுங்கள். பாய்.